வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கான ரெசிபி தேங்காய் பால் சாதம் இல்லாட்டி பட்டாணி சாதம். இதெல்லாம் தான் வந்து இன்க்ரீடியன்ஸ். சின்ன வெங்காயம், மஞ்சள், தக்காளி வந்து ஒரு தக்காளியில் கால்வாசி கம்மியான தக்காளி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லி இலைகள், ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மிளகாய், ஒரு வயசுக்கு மேலான குழந்தைகளுக்கு, அதுக்கு கம்மியாக இருக்க குழந்தைக்கு ரெண்டு மிளகு கொடுங்க. அப்புறம் உப்பு, ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு மேலே இருக்கங்க ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீராத்தூள், அப்படி இல்லைனா கரம் மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பிரியாணி இலை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இது கூடவே வந்து மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் கப் வந்து பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணி இருக்க காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது, செஞ்சு தாங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணியில். அப்படி இல்லை அப்படின்னா கடையிலேயே வந்து ட்ரை பட்டாணி கிடைக்கிது, வாங்கி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் செஞ்சு தரலாம். பட் பட்டாணி சீசன் போது மறக்காமல் பச்சை பட்டாணி வாங்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க. செய்முறை எல்லாத்தையும் வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துட்டு அரிசியை போட்டுட்டு அதே கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூணுலேருந்து நாலு விசில் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டோம் இல்லைங்களா கிராம்பு, இது மிளகாய், மிளகு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பட்டாணி பார்த்துக்கோங்க, நல்லா வெந்திருக்கான்ட்டு சூப்பராக வெந்திருக்கு, நல்லா பூவால், அதனால் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்து. தேங்காய் பால் வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரானது ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஃப்ளூ வந்து கோயம்புத்தூரில் நல்லா பரவிட்டுருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகிற ஃபுட்ஸாக வந்து கொடுங்க. ஃப்ளூவிலேருந்து தயவு செஞ்சு குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க. இப்போ கோவையில் வந்து மாஸ்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.